இப்போ கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சிக்கு வந்தாயிடுச்சு. அவங்க தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமாக சொல்லியிருந்தது குடும்பத் தலைவர்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றது ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து செயல்படுத்தியிருக்காங்க, செப்டம்பர் 15 பண்ணியிருக்காங்க. இது பொதுமக்கள் சிலருக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகளிருக்கு கொடுத்துருக்கு. அதே சமயம் சிலருக்கு வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இப்போ இவங்கவங்களுக்கு தான் தகுதின்னு சொல்லி இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சிலர் அதிருப்திப்படுறதும் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி சிலர் வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லோக்சபா தேர்தலுக்காக தான் இப்போலேருந்து பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க, 2.5 வருஷமாக கொடுக்கல அப்படின்ற விமர்சனமும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது? இல்லை, தேர்தல் அறிக்கையில் சொல்கிற எல்லா வாக்குறுதிகளையும் முதல் மாதத்துலேயே முதல் வருஷத்துலேயே அமல்படுத்த முடியாது. ஏன்னால் இது ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட் மாதிரி, இது ஒரு தடவை கொடுக்குற நிகழ்வு இல்லை. தொடர்ந்து கொடுக்க போகிறோன்னா இந்த ஆட்சியாளரோட மீதான சுமை மட்டும் இல்லை, வரப்போகிற ஆட்சியாளர்களுக்கும் அதன் மூலமாக மறைமுகமாக வேறு விஷயங்களில் தமிழ்நாட்டு மக்கள் மீதே வரப்போகிற சுமை இது, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஆனால் இந்த 1000 ரூபாயை பெருசாக மதிக்கிற பெருசாக இருக்கிற அந்த ஏழை குடும்பங்களை மனசில் வச்சு பார்த்தா நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கு இது உதவியாக தான் இருக்கும். 2.15 கோடி ரேஷன் கார்டு இருக்குன்னா, குடும்பங்கள் தனி நபர்கள் தலைமை தாங்குகிற குடும்பம் இருக்குன்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. முதல்ல அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அரசியலுக்காக 1000 பேசலாம், அண்ணாமலை தொடங்கி எடப்பாடி வரை என்ன வேணாலும் பேசலாம். யதார்த்தம்னு ஒன்று இருக்குது, நான் கூட அந்த லிஸ்ட்டில் வரமாட்டேன், எனக்கு 1000 ரூபாய் பெருசு தான், ஆனால் நான் கேட்குறதுல நியாயம் இல்லைங்கிறதுக்கு எனக்கு வேறு சில கேட்டகரிகள் இருக்குது. அரசு ஒரு விதிமுறைகளை வகுத்தாதான் எந்த திட்டத்தையும் அமல்படுத்த முடியும். எல்லாருக்கும் கொடுக்குறோம்லாம் அள்ளி கொடுத்துட முடியும். ஒரு தடவை கொடுக்கலாம், 4000 ரூபாய் கொடுக்குறப்போது இவ்வளோ கட்டுப்பாடு இருந்துச்சா? ரேஷன் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கே வாங்குனாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு தடவை கொடுக்கறதுக்கு சரியாக இருந்துச்சு. மாதம் மாதம் கொடுக்கறதுனா பெரிய இது, நமது தலையில் தான் திரும்பி அது விடியும், விடிய போகுது. அந்த சுமை நமக்கு தான் வரும் மறைமுகமாக. அப்போது ஒரு மாதத்துக்கு 1000 கோடி ரூபா தேவைப்படுற ஒரு விஷயத்துக்கு விதிமுறைகளை வகுத்ததில் தவறல்ல. குறைஞ்சது 1 கோடி பேருக்கு இது போய் சேரப்போகுது. 1.6 கோடி இந்த ஒரு கிரீவன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, தகுதி இருந்து யாராவது விடுபட்டால் சேர்க்குறாங்கன்னு சொன்னாங்க, ஒரு 1 கோடி 11 லட்சம் சேர்ந்தா கூட 1 கோடிக்கும் அதிகமான பேர் பயன்படுகிறாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு ஒரு அரசியல் ரீதியாக திமுகவுக்கு பலனளிக்கிற ஒரு திட்டமாக தான் அது இருக்கும். அதனால 1 கோடி பேர் அப்படியே திமுக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான ஒரு திட்டத்தில் இதுவும் ஒரு முக்கியமான திட்டமாக இருக்கும். தகுதி இருந்தும் கொடுக்காமல் விட்டுட்டாங்கிற அந்த கூக்குரல் அதிகமானால் இதே திட்டம் அவர்களுக்கு பின்னடைவையும் தரும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு தூரம் கூக்குரல் வருமானு எனக்கு தெரியல. எப்படி சரி பண்ண முடியும்? நியாயம் இருக்கும், சொல்லுவாங்க நீ கவர்மெண்ட் சர்வெண்ட், உனக்கு இல்லை, நீ அத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற, நீ 20,000 30,000 சம்பளம் வாங்குற மினிமம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எலிஜிபிலிட்டி வரல. அப்படி 30,000 வாங்குறவங்களுக்கு 1000 ரூபாய் விஷயம் இல்லைன்றதுல நியாயம் இருக்குன்னு சொல்றேன். நிஜமாகவே அந்த ஏழைகளுக்கு அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயத்துல இப்படி குறுக்குச்சால் ஓட்டி அரசியல் பண்றது தப்பு. மேடைகளுக்கு வேணா பயன்படுமே தவிர அதெல்லாம் கடந்து போயிடணும்னு விரும்புறவன் நான். யார் ஆட்சியில் இல்ல, ஒரு சிலர் வந்து நான் பேர் குறிப்பிட விரும்பல, இன்னைக்கு இந்த திட்டம் வந்து திமுக பெரிய பேக் ஃபயர் ஆயிடும். ஏன்னா இப்ப நீங்க சொல்ல ஒரே வீட்டுல மாமியார் மருமகள் இருப்பாங்க, அது மருமகளுக்கு 1000 ரூபாயா மாமியாருக்கு 1000 ரூபாய்ன்ற சண்டைகள் குடும்ப சண்டையாகி அது இப்படி வந்து ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசுறேன். நீங்க இது நீங்க சொன்ன அந்த உதாரணத்தை வச்சு ஒரு 1.5 நிமிஷம் நான் சொல்றேன். அந்த மருமகள் அவருடைய கணவர் தன் மகன், அதான் அந்த அம்மா மாமியாருடைய உங்க பார்வையில் மாமியார் அவருடைய மகனும் மகளும் தனி காடு வச்சிருக்காங்களா? இந்த மாமியார் மாமனாரும் அந்த பெரியவங்க ரெண்டு பேரும் தனி காடு வச்சிருக்காங்க. பார்த்தாலே விஷ பிரச்சனை முடிஞ்சு போச்சு சார். நீங்க தனி குடும்பமா காட்டுங்க, உங்களுக்கு வேற வருமானம் இல்லைன்னு காட்டுங்க, இத்தனை ஏக்கருக்கு மேல நிலம் இல்லைன்னு காட்டுங்கன்னா அந்த மாமியார் கொடுக்க மாட்டான் அல்லது மாமனார். அந்த குடும்பத்துக்கு ஒண்ணு யாருங்கிறது அவங்க ஆத்தரைஸ் பண்ண போறாங்க. அவர் கையில கொடுங்க, இவங்க கையில கொடுங்கன்னு நம்ம யார வேணாலும் ஆத்தரைஸ் பண்ணிட்டு போட்டோம். குடும்பம் தனியா இருக்கா, ரெண்டு கார்டு இருக்கா? ரெண்டு கார்டும் இருந்து ஒருத்தருக்கு தான் கொடுக்குறாங்களா? ஒருத்தர் ஏன் விட்டீங்கன்னு நியாயப்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, சரிதானா? மாமியாரா மருமகளா அப்படி குடும்பி இப்படி அடிச்சுக்கிறேன்னா அது உள்ள ஒரு ஒரு வீட்டுல நடக்கிற சண்டையை பொறுத்தது, அரசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனாலதான் பொறுமையா இதை கொண்டு வந்து இத்தனை வந்து லேட்டானா கூட ஒரு வகையில் நல்லதுதான் நான் சொல்லுவேன். இல்லாட்டி நம்ம மேலதான் சுமை இன்னும் 2 வருஷம் முன்னாடியே இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம், இனிமேலும் வரப்போகுது, நம்ம அனுபவிக்க தான் போறோம். இந்த 1000 கோடி எங்க இருந்து கொடுக்குறாங்க? வேற பக்கம் அப்படி எடுத்துதான் இப்படி கொடுக்குறாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு. ஏன்னா பொருளாதார நிபுணர்களோடு அந்த குழு அமைச்சாங்களே, உலகளாவிய புகழ்பெற்ற நிபுணர்கள் குழு, பொருளாதார நிபுணர்களை வச்சு அரசுக்கு ஆலோசனை சொல்ற குழு, அந்த குழுவினுடைய ஆலோசனையை நாங்கள் கேட்டோம்னு தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறார். எப்படி அமல்படுத்துறது, தொடர்ச்சியா எப்படி அமல்படுத்துறது, தொடர்ச்சியாக தேவைப்படுற நிதியை எப்படி சமாளிக்கிறதெல்லாம் ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம்னு சொல்கிறார். அது நல்லபடியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது. ஏன்னா அது வரப்போகிற ஆட்சியாளர்களும் தொடரப்போகிற சத்துணவு திட்டம் மாதிரி தொடரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா யார் அப்படி கை விட்டாங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகும். யார் கை விடுறாங்களோ அவங்களுக்கு அது கெட்ட பேர் ஏற்படும், சத்துணவு மாதிரி ஆக போகுது. நல்லபடியாக நடந்தால், சரியான முறையில் அமல்படுத்தினால் இது ஒரு ஜனரஞ்சகமான திட்டம், அடித்தட்டு மக்களுக்கு பயனளிக்கிற திட்டம் தான்.